हाय फ्रेंड्स वनकम वेलकम टू तमिल कदे उलगम इनकी नम्मलोड चैनल आर महेश्वरी अवर्गल एलुदिय एन्रेंडुम नी वेंडुम अप्पडिंगिर कदैयत्तान इन्नैक्कु नम्म केक्क पोरोम कदैयै केक्करदुक्कु मुन्नाडि नम्म चैनलुक्कु इप्पदान नींगल फर्स्ट टाइम वरींगा मरक्काम सब्सक्राइब पण्णिरुंगा पक्कत्तुल इरुक्कुर बेल ऐकानैयुम प्रेस पण्णिरुंगा वीडियोवै स्किप पण्णाम पारुंगा அத்தியாயம் மூணு. வெண்பஞ்சு மேகங்களை விரட்டிக்கொண்டே மேற்கு மலையில் ஆதவன் போய் தஞ்சமடைந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த அற்புதமான மாலை பொழுது ஜனனி ஆண்டாள் சன்னதியில் அமர்ந்திருந்தாள். அன்றிலிருந்து ஹரிஹரனும் ஜனனியும் எதிர்படும் போது சிறு புன்னகையை பரிமாறிக்கொள்வார்கள். இமைகளை மலர்த்தி கண்ணோடு கண் நோக்கி கொள்வார்கள். பார்வையின் ஸ்பர்சத்திலேயே அங்கே பலவித உரையாடல்கள் நிகழும். ஹரிஹரன் இதயத்தில் ஜனனி மேலான காதல் கண்மண் தெரியாமல் மலை போல மலர்ந்தது. அவனுடைய உள்ளத்தை அவளிடம் உடைத்து காட்ட விரும்பினான். அதற்கான நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஜனனிக்கு தன் மனதில் பூத்த மர்மமான ஆசை எண்ணி அச்சப்பட்டாள். அவன் நினைவுகளை மனம் அசைப்படுவதற்கு அணை போட பெரும் கஷ்டப்பட்டாள். ஹரிஹரன் அவளை கண்டுவிட்டு அவளதிரே வந்து அமர ஜனனிக்கு உள்ளம் உதறியது. உள்ளுக்குள் நடக்கும் பிரளயத்தை முகம் காட்டி கொடுக்க என்ன ஜனி ஏன் யாராவது பார்த்துட்டு போய் அண்ணியிடம் சொல்லிட்டால் அண்ணி ருத்ரதண்டம் ஆடிடுவாள். அதான் நீங்க பேச அருகில் வந்தால் விலகி ஓடிவிடுவது, அன்னைக்கு தெரிந்தால் தொலைச்சிடுவாங்க என்று முகம் இருள சொல்ல, எதுக்கு அவங்க கிட்ட அவ்வளோ பயம், அவங்களுக்கு இயல்பா கோபம் அதிகம், நான் அப்படி ஆண் பிள்ளையிடம் அமர்ந்து பேசுவது தெரிந்தால் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. உங்க அண்ணன் உனக்காக எதுவும் கேட்க மாட்டாரா? கேட்டால் அன்னி காட்டு கத்த கத்துவாள். அண்ணா திருமணம் ஆனதிருந்தே அன்னிக்கு அடங்கியே பழகிட்டதால் எதிர்த்து பேச முடியாது. அப்படியே எதிர்த்து பேசினா அன்னி பெட்டியை தூக்கி கொள்வாள் பிறந்த வீட்டுக்கு செல்வதற்கு. அப்புறம் அண்ணா வாழ்க்கை நரகமாயிடும். அண்ணா நடையா நடந்து கெஞ்சி கூத்தாடி அன்னியை கூட்டிட்டு வருவார். என் அண்ணாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க இடை புகுந்து கெடுத்துடாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள் ஜனனி. ஜன்னி நான் உன்னிடம் கட்டாயமாக பேச வேண்டும் என்று தீர்மானமாய் சொல்ல, என்ன பேசணும்? நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், என் வாழ்க்கையை பற்றி பேசணும். உங்கள் வாழ்க்கையை பற்றி என்கிட்ட எதுக்கு பேசணும்? உன் வாழ்க்கையோடு தான் என் வாழ்க்கையும் கலந்துருக்கு. ஹரி சற்றென்று சொல்ல ஜன்னி அதிர்ந்து அவனை நோக்க, ஆமா ஜன்னி, உன்னை கண்ட நாள் முதல் நேசிக்கிறேன் ஜன்னி. என் இதயம் நினைவுகள் கனவுகள் கற்பனைகள் அத்தனையும் உன்னிடம் தான் ஜன்னி இருக்கு. உன் மேல நான் அன்பு பெரும் ஊற்றா என் இதயத்துல பெருகிட்டு போகுது. நான் நீயாயிட்டேன் ஜன்னி, என் சுவாசம் உன் சுவாசம் ஆயிடுச்சு ஜன்னி. ஹரிஹரன் காதலோடு பேச, ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு நீ வேணும் ஜன்னி, என் காலம் முழுவதும் நீ என் அருகில் இருக்க வேண்டும் ஜன்னி. ஏன் இப்படி பைத்தியமா உணர்றீங்க? உண்மையா என் நெஞ்சுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தைகள் ஜன்னி இது. உன் மேல பைத்தியமாகி போனேன் ஜன்னி. நல்வழிப்படுத்துற ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இப்படியெல்லாம் பேசலாமா? ஆசிரியர்னா எனக்கு இதயம் இல்லையா ஜன்னி? ஒரு ஆசிரியன் காதலிக்க கூடாதா ஜன்னி? ஒரு பெண்ணின் மேல் அன்பு வைக்க கூடாதா ஜன்னி? அப்ப எந்த ஆசிரியனும் காதலிக்கிறது இல்லையா? திருமணம் செய்துக்கிறது இல்லையா? குழந்தை பெற்றுக்கிறது இல்லையா? அவன் கேள்வியை அடுக்க, ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க ஹரி? எது ஜனனி அசிங்கம்? உன்னை நெஞ்சார நேசிக்கிறேன்னு சொல்றதா அசிங்கம் ஜனனி? உன்னை திருமணம் செய்து ஆசைப்படுறேன்னு சொல்றதா அசிங்கமா? சொல்லு ஜனனி. அவள் தோல் பிடித்து உழுக்க, காதல் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, பொய் சொல்லாதே ஜனனி. உன் வாய் வேணா பொய் சொல்லலாம், ஆனால் இந்த கண்கள் பொய் சொல்லுமா? நீயும் என்னை விரும்புற ஜனனி, நிஜம் ஜனனி. இல்லை, ஏதாவது தப்பா அர்த்தம் எடுத்துக்காதீங்க என்று பட்டென்று சொல்ல, ஜனனி உனக்கு என்னை பிடிக்கலையா என்று வழியோடு கூறிய குடலன் கேட்க, ஹரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றவள் ஒன்று முட்டாளா இருக்கணும் இல்லை குருடியா இருக்கணும். நீதான் ரெண்டுமே இல்லையே ஜனனி. எனக்கு நீ என்றென்றும் வேண்டும் ஜனனி. என் வாழ்க்கையின் எல்லை வரை நீ வேண்டும் ஜனனி. வாழ்க்கையின் விளிம்பு வரை நான் உன் கை கோர்த்து நடக்கணும் ஜனனி. ஜனனி அவசரப்பட்டு எதுவும் சொல்லி என் இதயத்தை காயப்படுத்திடாதேம்மா. தனிமையில் யோசி ஜனனி. உனக்கு என்னை பிடித்திருந்தால் சம்மதம் சொல்லு ஜனனி. நம் காதலி உன் அண்ணியிடம் இருக்கும் பயத்தில் குழி தோண்டி மட்டும் புதைச்சிடாத ஜனனி. அப்புறம் என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீ சமயத்தால் நான் உன் அண்ணா அண்ணியிடம் பேச தயார். ஜனனி எதுவும் பேசாமல் எழுந்து நடக்க ஜனனி ஹரி உயிர்கரைய உருகளாய் அழைத்தான். ஜனனி நின்றான். திரும்பி அவளை பார்த்தாள். ஐ லவ் யூ ஜன்னி, ஐ லைக் யூ ஜன்னி என்று ஹரி சொல்ல, சற்றென்று உள்ளம் நெகிழ கண்கள் குளமாகி அவ்விடத்தை விட்டு ஓடினாள் ஜனனி. ஆனால் ஜனனி இது விபரீதம். அண்ணா அன்னைக்கு தெரிந்தால் ஆபத்து என்று தன்னுள் புத்த காதலை மலர விடாமல் மனதிற்குள் மொட்டாகவே பத்திரப்படுத்தினாள்.
ஹரியை அவளுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. ஆனால் அண்ணி அபிராமி எளிதாக அவளை காதலிக்கு விட்டு விடுவாளா, அல்லது காதலித்தவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவாளா என்ற அச்சம் அவள் உள்ளத்தில் இலைமுளை விட்டு பரப்பி அவளை பயமுறுத்தியது. ஹரியின் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு நடமாட ரொம்பவே சிரமப்பட்டாள். கோவிலுக்கு போவதை தவிர்த்தாள். ஹரியோ ஜன்னியின் தரிசனம் கிடைக்காமல் சோர்ந்து களைத்து முகமாடி தெருவில் நடந்து போகும்போது தன் வீட்டு ஜன்னலில் மறைந்து காணும் ஜன்னிக்கு மனமெல்லாம் விண்டுவிடும். எத்தனை கம்பீரமான ஆண்மகன், நல்ல வேலை, நல்ல குணம், அதற்கு மேலாக நேசிக்க வேறு செய்கிறான். இவனை போன்ற மாப்பிளை எங்கு தேடினாலும் கிடைக்காது. அப்படி இருக்க அவனை தவிக்க விடலாமா, கலங்க வைக்கலாமா? அவன் கம்பீரத்தையும் அழகையும் பேராண்மையும் குன்ற வைத்து வேடிக்கை பார்க்கலாமா? அவனிடம் தன் நிலையை விளக்கி, தன்னை நினைக்க வேண்டாம், நேசிக்க வேண்டாம், நான் சூழ்நிலை கைதி, அண்ணியை எதிர்த்து அண்ணாவின் வாழ்க்கையை சூனியமாக்க தனக்கு உடன்பாடில்லை என்று அடுத்து சொல்லிவிடலாம். ஜனனி முடிவெடுத்தாள். மறுநாள் கோவிலில் சந்தித்து ஹரியின் காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிடலாம் என்று நம்பினாள். முதல் நாள் மாலை சத்தியன் அழைத்து கொண்டு பூங்காவிற்கு சென்றாள். சத்தியன் தூரம் போய் விளையாட ஜனனி முழங்காலில் முகம் பதித்து கண்கலங்கி கொண்டிருந்தாள். அங்கு எதேச்சியாக இருந்த ஹரி ஜனனி அருகில் போய் மெல்ல அமர்ந்தான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்தவள் ஹரியை கண்டு பதறினாள். நீங்கள் எப்போ வந்தீங்க என்று குளறியபடி கேட்க, சொல்லு, ஏன் என்னை இப்படி தவிக்க விடுற, நான் வரேன் என்று ஜனனி எழ ஜனனியின் கையை உரிமையுடன் பற்றி அமர்த்தினான். மாணவிகளுக்கு எக்ஸாம் நெருங்குது, என்னால் ஈடுபாட்டோடு சொல்லித்தர முடியல, ரிசல்ட் நல்ல பர்சன்டேஜ் வரலனா சிஇஓ கிட்ட கை கட்டி பதில் சொல்லணும், அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி வைக்கும் இடத்துக்கு பதில் பேசாமல் போகணும். ஜன்னி, என்னை இந்த ஊரை விட்டு அனுப்பிடாத, என் வேலை ஈடுபாட்டோடு செய்ய விடு ஜன்னி. அவன் தவிப்போடு கூற, நான் ஒன்றும் உங்கள் கையை கட்டி போடலை, கோபமாய் சொன்னான். கையை கட்டி போடல, என் மனசை கட்டி போட்டு வேடிக்கை பார்க்குற, என் நினைவுகள் முழுக்க உன் ஞாபகங்கள் தான், என் கனவுகள் முழுக்க உன் அரசாட்சி தான். நான் தூங்கு 10 நாள் ஆகுது, உன் பதிலுக்காக நீ வருவேன்னு கோவிலில் காத்திருந்து தான் மிச்சம், ஏன் வரல ஜன்னி? உனக்கு என் மேல் பயமா? காதலிச்சு கைவிடுற கயவன்னு. பின்ன அண்ணி மேல் பயம்? அந்த பயம் வேண்டாம். நான் என் அம்மா அப்பாவோடு உங்கள் வீட்டுக்கு வந்து பெண் கேட்டு வரேன். அவள் முகம் கொஞ்சம் தெளிய, அப்புறம் பயம் காதல் மேலும் தான். ஏன், எத்தனை பேருக்கு காதல் கைகூடி வருது? காதல் நிறைய பேரை சிதைச்சி சின்ன பிடமாக்கி புதைக்குழியிலே தள்ளிடுது. அது தெரிஞ்சவதான் நான். காதல் மேல் பக்தியும் பற்றும் நம்பிக்கையும் உண்மையும் கொண்டிருந்தால் அந்த காதல் நம்மை ஏமாற்றாது ஜனனி, நம்மை கைவிடாது ஜனனி, நம்மை எப்படியாவது இடர்களையெல்லாம் தாண்டி சேர்த்து வைத்துவிடும். ஜனனி அவனை ஆச்சரியத்தோடு நோக்க, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஜன்னி, நீ சந்தோஷமா என்னை காதலிச்சிட்டே ஜன்னி, நம்ம நேசத்தை திருமணத்தில் நிறுத்துறது என் பொறுப்பு. அவள் அந்த சொற்களை கேட்டு பூவாய் மலர, சரி சொல்லு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? அண்ணி மேலான பயம் கருமேகங்களாய் கரைந்து அவன் மேலான நேசமே எஞ்சி நிற்க, என்று நாணத்துடன் குனிய ஒற்றை விரலால் அவள் மோவாயை நிமித்தி, ஐ லவ்யூடன் சொல்லு ஜனனி, உன் வாய் திறந்து சொன்னால் பூரித்து போய்விடுவேன் தெரியுமா? கரி கெஞ்சலோடு கேட்க, ஐ லவ் யூடா முட்டாள் ஹரி என்று கூறி ஜனனி கண் சிமிட்ட, ஏய் ஏய் என்று அவள் தலையில் தன் தலையால் முட்டினான். அவள் கன்னங்களை இரு கைகளாலும் தாங்கி கண்ணோடு கண் வைத்து ஆனந்தமாய் நோக்கினான். இந்த ஆனந்தம் நிலைக்குமா? அத்தியாயம் 4. மாலை தென்றல் அந்த பூங்காவை ஆக்கிரமித்து அரசாட்சி செய்து கொண்டிருந்தது. விழி நிறைய ஆசையோடு அன்போடு ஜனனியின் வருகையை எதிர்பார்த்து ஹரிஹரன் காத்திருந்தான். சிறு குழந்தைகள் குதூகலமாய் ஓடிப்பிடித்து ஒரு புறம் விளையாடி மகிழ, கணவன் மனைவிகள் ஒரு புறம் பிள்ளையின் அச்சரிப்பிலிருந்து தப்பி காதலோடு கூடிய பார்வையால் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்க, நாள் வாரம் மாதம் என்று பிரிந்திருந்த காதலர்கள் இணைந்து மறைவிடம் தேடியமர்ந்து அன்பையும் நேசத்தையும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு வெளிப்படுத்தி பின்னர் சிறு ஊடல்களும் சில சில்லறை சில்மிஷங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்க என்று அந்த நேரு பூங்காவே அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. ஜனனியும் அவனும் சந்திக்கும் இடத்தில் ஹரிஹரன் அமர்ந்திருந்தான். முகம் வாடி சோர்ந்து களைத்து பசலை படிந்து நெஞ்சிலே காதலை தேக்கி கண்களில் காதலை மிதக்கவிட்டு தலைவனுக்காக காத்திருக்கும் தலைவியாய் அந்த நொடிப்பொழுதை ஓட்டி கொண்டிருக்க, ஜனனி பரபரப்பாய் ஓடி வந்து அவன் அருகில் அமர, அவன் அவளை கண்டவுடன் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்ள, என்ன என் காதலருக்கு கோபமா? அவன் பேசாமல் இருக்க, ஆஹா, என் பேபிக்கு கோபம் கூட வருமா என்று அவன் முகம் பிடித்து வலுக்கட்டாயமாய் தன் பக்கம் திருப்ப, அவனோ அவள் முகம் நோக்காமல் தலைகுனிந்தான். அண்ணி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அங்க அத்தைக்கும் அவர் பிள்ளைக்கும் சாப்பிட சில இனிப்புகள் செய்ய சொல்லிட்டாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு ஹரி.
அவள் முகம் வாடி வதங்கி சொல்ல ஹரி சட்டென்று இலகினான். அடுப்பண்ணில் வெந்துட்டு வந்திருக்க உன்னை போய் கோபிச்சிட்டேனே ஜானி, சாரிடாமா, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு இல்லையா, அந்த கோபந்தான். இப்போ பணியாக விலகிடுச்சு ஜனனிமா. ஜனனி அண்ணி மட்டும்தான் ஊருக்கு போகிறாங்களா? அண்ணனும் சத்தியனும் போகிறாங்க. சனி ஞாயிறு இருந்துட்டு அவங்க வந்துடுவாங்க. அண்ணி அப்புறமா எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு நாளைக்கு வீட்டில் நீ மட்டும்தான் இருப்ப. நான் வீட்டுக்கு வரவா? இப்போவே பயந்து பயந்து யார் கண்ணில் பட்டு அன்னைக்கு செய்தி போயிடுமோன்னு கலங்கி உங்களை சந்திக்க வரேன். இதில் சாருக்கு வீட்டுக்கு வர ஆசையோ? ஆமாம், வீட்டுக்கு எதுக்கு சார் நீங்கள் வரணும் என்று அழகாய் புருவம் உயர்த்தி கேள்வியாய் கேட்க, உனக்கு பாடம் நடத்தத்தான் ஹரி குறும்போடு சொல்ல. எனக்கு பாடமா? என்ன பாடம்? ஜனனி நீட்டி முழங்க, காதல் பாடம்தான். நீதான் ஆ ஆன்னு அரிச்சுவடியிலே இருக்கியே, கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சோதனை முறையோடு சொல்லித்தரலாம்னு விரும்புகிறேன். நீ என்ன நினைக்கிற ஜனனி? ஹரிஹரன் சொல்லிவிட்டு கண்ணடித்து கன்னத்தில் குழிவிட சிரிக்க அந்த அழகில் சொக்கிதான் போனாள் ஜனனி. பின் சுதாரித்துக்கிட்டு, நீ யூ நாட்டி சரியான குறும்புக்கார வாத்தியாராக இருக்கீங்களே என்று செல்லமாய் அவன் தலையில் கொட்டி, ஆமாம், இந்த குறுமை என்கிட்ட மட்டும்தான் வச்சுருக்கீங்களா, இல்லை பள்ளிக்கூடத்துலையும் இப்படி தான் நடந்துக்கிறீங்களா? என்ன ஜனனி இப்படி கேட்டுட்ட? இல்லை எனக்கு ஒரு சந்தேகம். சார் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்க, அழகான பொண்ணுங்களோட அற்புதமான வேலை. அங்கேயும் உங்கள் கைவரிசையே குறும்பை சார் காட்டிடுவீங்களோ என்று நக்கலடிக்க, சேச்சே, என்ன ஜனனி பேசுகிற, நான் அதுபோல் மட்டமான ஆளா? என் மேல் நம்பிக்கை இல்லையா? எப்படி அப்படி நினைக்கலாம்? ஹரி கொஞ்சம் கோபமாய் கேட்க, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன். அது தப்பா ஹரி? தப்பு தான். உன்னையே சுவாசிப்பவனிடம் அப்படி எப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வரலாம்? நான் முதன் முதலாக ஆசை கொண்ட பெண் நீதான், அன்பு செலுத்திய பெண் நீதான், என்னுள் முதல் சலனத்தை ஏற்படுத்திய தேவதை நீதான், என்னுள் முதல் காதலை விதைத்த வித்தகி நீதான், என்னை நேசத்தில் கட்டி போட்டு வேடிக்கை பார்க்கிற அரக்கி நீதான். என் நெஞ்சை தொட்டுப்பாரு, அங்கே லேப்டாப் என்ற சத்தத்திற்கு பதிலாக ஜனனி ஜனனின் குரல் வருவதை பார்க்கும் இடங்கள்லாம் நீதான் தெரிகிற, பார்க்கும் பொருளிலும் உன் முகம்தான் தெரியுது. உன் சுவாசத்தை தேடி தேடி சுவாசிக்கும் இந்த ஹரி மேலேயே சந்தேகப்பட்டுட்டலையா? ஹரி குரோதமாய் கேட்க, ஐயா, சாருக்கு ரொம்ப தான் கோபம் வந்துடுச்சு. சும்மா ஜாலியாக கேலி பேணினா ஒரேடியாக முறுக்கிக்கிறீங்களே. விளையாட்டுக்கு கூட அடுத்த பொண்ணோட என்னை இணைச்சி பார்க்காதே ஜனனிமா, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. அட விடுங்கப்பா ஹரி, ஒரேடியாக உருகிறீங்களே. அப்போது எவ்வளவு நேசம், என்னளவு நேசம் உனக்கு என் மேல் இல்லையா? விடுங்க ஹரி, நான் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கேன். நான் பெண்கள் பள்ளியிலே பணிபுரிவது பிடிக்கலையா? ஆண்கள் பள்ளியிலே வேக்கண்டு இருக்கம், அடுத்த கல்வியாண்டு மாறிட்டு போயிடட்டுமா? அதெல்லாம் வேணாங்க, உங்களை நான் சந்தேகப்பட்டது தப்பு தான், மன்னிச்சுக்க வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் சரி சரி சொல்லிடுங்க ஜனனி. இப்படி கேட்க அவன் புரியாமல் பார்க்க, ஏதோ காதல் பாடம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, நான் அந்த பாடத்தில் அரிச்சுவடி கூட தாண்டலேன்னு கிண்டல் பண்ணினீங்களே, கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். ஜனனி பரிதாபமாய் முகத்தை வைத்து கொண்டு கேட்க ஹரி பக்கண்டு சிரித்து விட்டான். அப்பா, விஸ்வாமித்திரருக்கு கோபம் போயிடுச்சா? என்ன கோபம்? நொடியில் கண்கள் சிவந்து முகத்திலே கோபம் கொப்பளிக்க எப்படி பேசுனீங்க? ஏன் ஹரி, நீங்கள் நடிக்க போகலாம் ஹரி. நீங்கள் மட்டும் நடிக்க போனால் சூர்யா, விஜய், விக்ரம், கமல் எல்லோரையும் ஓரம் கட்டி வச்சுடலாம். தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஹீரோவாக ஆகக்கூடிய திறமை உங்ககிட்ட நிறைய ஒளிஞ்சிட்ருக்கு தெரியுமா என்று நக்கல் அடிக்க, உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு ஜனனி, உங்களுக்கு இல்லையாக்கும் என்று பட்டுண்டு சொல்ல, உன்னை ஊமை சின்ன நினச்சேன், இப்படி வாயாடுறியே. கல்யாணத்துக்கு பின்னாடி உட்காரடா ஹரி, எழுந்துடா ஹரி, தோப்பக்கரணம் போடுறா ஹரி, சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்லையா? ஹரி குறும்போடு கேட்க, திருமணத்திற்கு பிறகு என்னில் பாதி ஆயிடுவீங்க, நீங்கள் அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் எப்படி பேச முடியும் என்று அழகாக இதழ் சுழித்து கேட்க, ஆஹா, நீயெல்லாம் உண்மையான தமிழ்ப்பெண், என்ன என்ன கிண்டலா? சரி, இந்த கிண்டல் கேலியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சிடலாம். நாளைக்கு நீ என்னோட எங்கள் ஊருக்கு வரையாடா ஜனனி. வெள்ளிமலைக்கா? இதுவரை வந்ததே இல்லை இல்லையா? ஆமாம், வந்து பார் ஜனனி. நீ வாழ போகிற ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா? குட்டி ஊட்டிக்கே வந்தா போல இருக்கும். வெள்ளிமலையில் தான் நான் படித்த ஏகலைவன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்புறம் பெரியார் நீர்வீழ்ச்சி, சின்ன திருப்பதி பெருமாள் கோவில், பழத்தோட்டம், மலர்த்தோட்டம்,
அமர்க்கலை படம் தெரியுமா? மேக கூட்டத்தோடு கைகோத்து விளையாடலாம். ஊட்டி அளவு ஜில்லுன்னு இருக்காது, தட்பவெப்பம் இதமாக இருக்கும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன். உன்னோட அழகான ஹரியை பெற்றவங்களை பார்க்கணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா என்று ஹரி கேட்க, எண்ணம் இருக்குது, அதை விட அதிகமாக பயம் இருக்குது. இப்போ வேண்டாம் ஹரி. போ ஜன்னி, நீ வீட்டுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, என்னோட மலைக்கு வாயேன், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். அவன் ஆசையாக கேட்க, வேண்டாம் பட்டுன்னு சொல்ல எல்லோர் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு ரெண்டு பேரும் ஊர் சுற்றி பார்க்கலாம். காதல் காலத்தில் இது போல் திருட்டுத்தனம் இல்லைன்னா ரசிக்காது தெரியுமா? அதெல்லாம் நான் மாட்டேன்ப்பா, ஒழுக்கத்தை கற்பிக்கிற வாத்தியரே ஒழுக்கம் தவறலாமா என்று ஜனனி ஹரியை குற்றம் சாட்ட, நான் என்ன காட்டேஜ் எடுத்து ஜாலியாக இருக்கலாம்னா கூப்பிட்றேன், உன் கற்புக்கு கலங்க வராமல் பேசுகிற, ஆனாலும் நீ மோசம் ஜனனி. ஏய் உதப்பட போகிறீங்க, சுண்டு விரல் நீட்டி மிரட்ட, ஜனனி ஜனனிம்மா என் அன்பே ப்ளீஸ் ப்ளீஸ் ஜாலியாக ஒரு ரவுண்டு என் டூ வீலரில் வரலாம்லடா, இது போல் சந்தர்ப்பம் கிடைக்குமோ? சரி சரி, இதனால் விபரீதம் வந்தால் வராது. மறுநாள் அவன் சொன்ன இடத்திற்கு வந்தாள். அவன் டூ வீலர் ஏறி வெள்ளிமலைக்கு போனான். அவன் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காட்டினான். ஓரிடத்தில் அவர்களை ஒரு ஜோடி விழிகள் உற்று உறுத்தது. இதனால் என்ன விபரீதம் வருமோ?